மேடை பேச்சுன்னா எனக்கு செம்ம பயம் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எனக்கும் செம்ம பயம்தான் இதுலேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரது ஸோ மேடையில் பேசுகிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் ஆனால் அந்த ஆசையை வந்து தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா பயமும் பதட்டம்தான் நானும் எனக்கும் பயம் சொல்லி சொன்னேன் இதுலேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி ஸோ மேடை பேச்சு என்னுடைய அனுபவத்துலேருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அஞ்சாவது படிக்கிறப்ப ஒரு குழந்தைகள் தின விழாக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க பார்வையாளராக தான் நான் போயிருந்தேன் அங்கே போனோன்னே அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரியுது பேச்சு போட்டியில் நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விழா பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போன என்ன பேச்சு போட்டியில் பேச போகிறேன்னு சொன்னோன்னே எப்படி இருக்கும் அவங்க சொன்ன ஒரு பதில் நீ ஒன்றும் பண்ண வேணாம் எழுதி கொடுக்குறத நீ அப்படியே பார்த்து படிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி வேறு வழி இல்லை மாட்டிக்கிட்டோம் சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க என்னோடய பேர் வாசிக்கப்படுது மேடைக்கு போனேன் பார்த்து கடகட கடகடைன்னு படித்து முடிச்சுட்டேன் மேடை விட்டு கீழே இறங்கி வரப்ப அந்த ஜட்ஜ் பண்ண மக்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா பார்த்து படிப்பவர்களுக்கு ஐந்து மதிப்பெண் குறைக்கப்படும் சொன்னாங்க தயவுசெய்து நீங்கள் முழு மதிப்பெண் குறைச்சாலும் பரவாயில்ல என்னோடய வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லிவிட்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன் ஸோ அதே மேடை அடுத்த ஆண்டு நான் போகிறேன் அப்போ முன்னாடியே நான் பேச்சு போட்டியில் கலந்துக்க போகிறது உறுதியாயிருச்சு ஸோ அதுக்காக ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் நிறையா ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன் ஸோ போய் பேசினேன் இரண்டாவது பரிசு கிடச்சிது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆஹா போன முறை ஆறுதல் பரிசோடு போனோம் இந்த முறை இரண்டாம் பரிசு வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் மூன்றாம் ஆண்டு போகிறேன் மூன்றாம் ஆண்டு போகிறப்ப நான் இரண்டாம் பரிசு வாங்கினேன் இல்லையா முதல் பரிசு ஒரு பெண் வாங்கினாங்க ஸோ அந்த மூன்றாம் ஆண்டு போகிறப்ப அதே பெண் வந்திருந்தாங்க ஸோ அவங்கள தோற்கடித்து நான் வந்து முதல் பரிசு வாங்கிட்டேன் ஸோ நான் பிரமாதமாக பேசிட்டேனா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு பேசி முடிச்சிட்டேன் ஏதோ நம்ம கொடுத்த ஸ்கிரிப்டை கரெக்டாக பேசி முடிச்சிட்டேன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் பேச்சு போட்டி பக்கம் போனதே கிடையாது பேச்சு போட்டினாவே எனக்கு ரொம்ப அலர்ஜி மேடை பக்கம் ரொம்ப கம்மியாக தான் போயிருந்தேன் ஸோ இதுலேருந்து எப்படி நான் வந்து மேடைக்கு பேச ஆரம்பித்தேன் மேடையில் எப்படி பேசினேன் அப்படின்றது ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம்தான் உங்களை பார்த்து உங்களுக்கு ஒரு விஷயம் வராது உங்களால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிறீங்க ஆமாங்க எனக்கு இந்த விஷயம் சொத்து போட்டலாம் வராதுங்க நான் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி எடுக்கிறீங்களா ஏன் என்னால் முடியாது என்னால் ஏன் பேச முடியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை எல்லாம் யார் கேலி கிண்டல் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் நிரூபித்து காட்டணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது ஸோ ரொம்ப ஈஸி ஒரு மேடை பேச்சாக இருந்தாலும் சரி ஒரு செமினாரில் நம்ம வந்து ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு இன்டர்வியூவை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நம்மளை தடை பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளோட பயம் அப்புறம் பதட்டம் ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் இல்லையா ஸோ ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் கடந்து நம்மளை நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ எல்லோரும் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீ வந்து சுங்கம் போட்டுக்க சூங்கம் சாப்பிட்டா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணாடியை பார் கண்ணாடியை பார்த்தோன்னா கொஞ்சம் பேச பார்க்குறப்ப ஒரு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு பார்வையால் இருக்கிறப்ப நமக்கு பல கருத்துக்கள் வரும் பல விஷயங்கள் நம்ம பேசுவோம் மேடையில் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவரை பற்றி அவர் பேசின விஷயத்தை பற்றி நம்ம பல விமர்சனங்கள் கொடுப்போம் பல கருத்துக்கள் கொடுப்போம் ஆனால் அதே இடத்துல நம்ம ஒரு ப்ரஸண்டாக நம்ம வந்து ஒரு பேச போகிறோம் அப்படின்னம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து தடை செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து நம்ம மீண்டு வரதுக்கான வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பண்ணலாம் நான் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு நிறையா படிக்கிறப்ப வாய்ப்புகள் கிடைக்கல கிடைச்சாலும் எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றது தான் நான் நினச்சிருக்கேன் தவிர இதை நம்ம வந்து பண்ணணும்னு சொல்லி நினச்சதில்லை ஒருவேளை நான் போயிட்டு போய் பேரெல்லாம் கொடுத்தா கூட என்ன பண்ணுவேன்னா போயிட்டு தாமரை தடாகத்தில் வீட்டிற்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் வரவே வராது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்லா பேசுகிறேன் நல்லா ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது போய் மறுபடி படிச்சுட்டுவான்லாம் சொல்லுவாங்க அவ்வளோதான் நம்ம இந்த பக்கம் வந்தது அதோட சரி ஸோ இப்படி தான் இருந்துச்சு அப்புறம் நம்மளை பற்றி சொல்லக்கூடிய ஆட்கள் நமக்கு இந்த விஷயம் வராதுன்னு சொல்கிறப்ப தான் நமக்குள்ளே ஒரு வெறி வரணும் ஏன் நம்மளால் பேச முடியாதா அப்படின்ற ஒரு வெறி வரணும் இல்லையா ஸோ செல்ஃப் மோட்டிவேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளை எப்படி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் ஸோ யாரோ ஒருத்தர் சொல்லலாம் நல்லா பண்ணுற நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதையும் கடந்து நம்மளை நம்ம எப்படி மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் யார் நம்மளை நம்மளால் பேச முடியாது நமக்கு பேச வராதுன்னு சொல்கிறாங்களோ அவங்கள கைத்தட்ட வைக்கிறதுக்கு நம்ம ஒரு சேலஞ்ச் இருக்கும் நீங்கள் தான் சொன்னீங்க எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு உங்கள் வாயாலே நான் உங்களை பாராட்ட வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேருக்கு நேராக அவங்ககிட்ட போய் சொல்ல அவசியம் கிடையாது அவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ண அவசியம் கிடையாது மனசுக்குள்ளே நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயத்த நான் பலமுறை செஞ்சுருக்கேன் எப்போல்லாம் நம்ம மேலே விமர்சனம் எழுதும் எப்போல்லாம் நம்ம மேலே கருத்துக்கள் வருதோ அதை நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துகிட்டு நம்ம அதை வந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் அந்த தாட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்மளை ஒருத்தர் குறை சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம அதோட முடிஞ்சு போயிடக்கூடாது பல பேர் இதை தான் செய்கிறக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்ம மேடையில் போய்ட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்போ சொதப்பிட்டோன்னு வச்சிக்கிங்களேன் சொதப்பிட்ட பின்னாடி நம்மளை பற்றி நிறையா விமர்சனங்கள் வரும் அதை நினச்சிட்டு அதுக்கு பயந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேடை பக்கமே போக மாட்டோம் இல்லை போகிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளே ஒரு கவலை வந்துடும் நம்மளை கேலி பண்ணிடுவாங்களோ கிண்டல் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்துடும் ஸோ அந்த பயத்தினாலையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மேடை பக்கமே ஏற மாட்டோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஏறி நின்றுறணும் நின்றுட்டு நம்ம வந்து பார்வையாளரை சந்திக்க முற்படணும் இதுதான் நிறைய பேர் செய்கிறதே இல்லை அதை செய்யாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தப்பு ஸோ பார்வையாளர்கள் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க யார் வேறு யாரும் கிடையாது நம்மளை போல மனிதர்கள் தான் நம்மளை என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்டு போகிறாங்களா கிடையாது ஆனால் நம்ம மனசுக்குள்ளே என்னென்னா அந்த பார்வைக்கு அந்த பார்வை முன்னாடி நம்ம வந்து நேருக்கு நேர் பார்க்குறதுக்கு பயப்படுறோம் அச்சப்படுறோம் இதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது ஸோ நம்ம பார்வையாளர்களை பார்க்குறதுக்கு முற்படணும் ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வேறு திசையில் பார்வையை பார்த்துட்டு பேசிட்டு பேச்சை முடிச்சிருவாங்க ஸோ இப்படிலாம் இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணும் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும் ரிலாக்ஸாக இருக்கணும் ஸோ எத்தனை மேடைகள் பார்த்தாலும் புது மேடையை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலுமே நம்மளை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம உடல் அளவுலையும் மனந்த அளவுலையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அவங்க சொன்ன முன்னாடி நான் சொன்னலையா சுவயங்கம் சாப்பிட்றது அப்போ சூங்கம் சாப்பிட்றப்ப அந்த இது வந்து உளவியல் ரீதியாக சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கண்ணாடியை பார்க்குறப்ப அது மூலியமாக சில மாற்றங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்மளோட உடலை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறப்ப நம்மளோட பாடியாக இருந்தாலும் சரி இல்லைனா மனசாக இருந்தாலும் சரி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படி பண்ணுறப்ப சில மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சொதப்பீடுவோம் போகலாம் அப்படின்னு நினச்சோம்னா சொதப்பிடுவோம் கண்டிப்பாக ஸோ நம்ம ஜெயிப்போன்றதை நினச்சிட்டே இருக்கணும் நம்ம பேசுறதுக்கு எல்லோரும் கை தட்டுவாங்க நினச்சிட்டே இருக்கணும் ஸோ அப்படி செய்கிறப்ப தான் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதனால் யாரோ ஒருத்தர் யாரோ நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்கன்னு நினைக்காம முதல்ல நம்மளை நம்மளே மோட்டிவேட் பண்ணணும் நம்மளால் பண்ண முடியும் நம்மளால் இதை செய்ய முடியும் மேடை ஏறி பார்த்துடலாம் என்ன தான் பண்ண முடியும் என்ன தான் சொல்லுவாங்க பார்த்துடலாம் ஸோ ஒருத்தர் நம்மளை கலாய்ச்சாலும் சரி நம்மளை கிண்டல் பண்ணாலும் சரி நம்மளை பார்த்து சிரித்தாலும் சரி அதோடய மையமாக நம்ம தான் இருக்கோம் ஸோ அந்த மூளையில் போய் நம்ம தான் உட்காந்துருக்கோம் அப்போ நம்ம தான் ஜெயிச்சுட்டு இருக்கோம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக எல்லாராலையும் மேடையில் போய் பேச முடியும் ரெண்டு கைத்தட்டல் வாங்கிட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் நம்மளை யாராலையும் தடை பண்ண முடியாது நம்ம பேச்சை யாராலையும் தடுக்கவே முடியாது இதுதான் உண்மை அதனால் வந்துட்டு கைத்தட்டல் வாங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்மளோட பேச்சு கைத்தட்டல் வாங்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கணும் ஒருவேளை நம்ம கைத்தட்டல் வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளோட முயற்சிகள் தான் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட்ஸை போடுங்க என்னோட இணைந்திருங்க நண்பர்களே இது ஜேபிஸ் பிளாபி ஒர்க் அப் காபி உங்களுக்காக சுட சுட